இல்ல விஜய் வந்து நல்லா ஃபுல்லா காமெடியாவே கொண்டு போறதுனால படம் போறதே தெரியல. நான் வந்து அஜித் ஃபேன், பசங்க வந்து விஜய் ஃபேன். சரி வா பா வார சித்தி சொன்ன வந்து பார்த்தேன். உண்மை செம்மையா இருந்தது, சென்டிமெண்டா இருந்தது. அப்பா சொன்ன பேச்சு கேட்டுன்னு பிள்ளை நல்லா பண்றதுன்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும். சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல சென்டிமெண்டான கதை ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ஜோக்கா இருந்தது, அதே சமயத்துல நல்லா கருத்துள்ள படமா இருந்தது. ஒரு ஃபேமிலி ஃபிலிமா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப டீசெண்டா இருக்கு. இல்ல விஜய் வந்து நல்லா ஃபுல்லா காமெடியாவே கொண்டு போறதுனால படம் போறதே தெரியல. எல்லாருமே நல்லா பார்க்கலாம், கண்டிப்பா அது இருந்தது. பிளஸ் அவரோட காமெடிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தெரியாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனார். ஸோ அது நல்லா நீட்டாக இருந்துச்சு படம், எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். இது பசங்கள்லேருந்து அம்மா பாசன்றது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் காமனு. இப்போது இதை இது விஜய் மூலிமா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போர் அடிக்கல. விஜய் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே காமெடியாக அந்த ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் அந்த ஒரு இதில் கூட அவர் காமெடியாக கொண்டு போகிறதுனால வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது படம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு. விஜய் நல்லா பண்ணியிருக்கான், தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஸ்டோர் ஆமாம்மா, செகண்ட் ஃபுல்லாக எமோஷனல் தான். நான் வந்து அஜித் ஃபேனு, ஆனாலும் நான் வந்து விஜய் படம் வந்து பசங்களோட பசங்க வந்து விஜய் ஃபேனு. சரி வா பா வார சித்தி சொன்ன வந்து பார்த்தேன். உண்மையாக செம்மையாக இருந்தது படம் வந்து. வேலை ஃபேமிலியோடு தைரியமாக தாராளமாக ஃபேமிலி மட்டும் இல்லை, லவ்வர்ஸ் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்கலாம், எல்லோரும் கூட பார்க்கலாம். இன்னும் வேறு லெவல் நல்லா இருக்குது. டான்ஸும் சூப்பர், விஜய் அழகாக இருக்கிறாரு. இன்னும் நாளாக நாளாக பார்த்து சின்ன பையன் மாதிரி ஐனே இருக்கிறாரு. நம்ம அப்போ நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஐனே இருக்கணும் மாதிரி இருக்கு. உண்மைங்க வேற லெவல் பா, நல்லா இருக்கு. சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னா இல்லை இல்லை சீரியல் மா சீரியலுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணா அது வேற லெவல். இது என்ன இது, இதை போய் சீரியல் கம்பேர் பண்ணா ஐயோ, நான் டெய்லி எல்லா சீரியல் பார்க்குறவ அந்த இதை கம்பேர் பண்ண வேஸ்ட்டு. இது வேற லெவல், நல்லா இருக்கு. குடும்ப படமும் எல்லாரும் பார்க்கல தாராளமா. தளபதி செம்மையா இருக்காரு, சூப்பரா இருக்கு, ஸ்டைலு சூப்பரா இருக்கு. எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும், தளபதி ஃபேன் தான். இப்போ அஜித் ஃபேனும் இருக்கேன், அதனால சூப்பரா இருக்கு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? தளபதி சென்டிமெண்டா இருந்தது. அப்பா சொன்ன பேச்சு கேட்டுன்னு பிள்ளை நல்லா பண்றதுன்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும். அப்பாவுடைய இது வந்து நிறைவேற்றணுன்றது குடும்பத்துக்காக இருக்கணும். ஆடியன்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்கள்லாம் என்னன்னா, அப்பா வீட்டில் குடும்பத்தை என்ன ஜாலியாக இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அப்பா சொல்கிற பேச்சு அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு நடந்துக்கணும். நல்லா இருக்குப்பா. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் சும்மா. அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு படம்? சொல்லுங்கள். நான் தமிழ் தெரியாது, இன்னும் சாலா பாகு படம் நச்சுது, பாகு ஆக்ஷன் பேசுது. விஜய் சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்க, நல்லா இருக்கு. ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சாமி. சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல சென்டிமெண்டான கதை, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கிறார், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நிறைய பேர் சீரியல் மாதிரி இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, படம் நல்லா இருக்கு. நல்லா அமைதியாக உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. தளபதி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டு ஃபைட் சீன் டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தர் வந்து சண்டை போடக்கூடாது, எப்படி விட்டு கொடுக்காம இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. சூப்பர் எமோஷனல் டச் ஆச்சு அவங்களுக்கு, பயங்கர எமோஷனலாக இருக்குது. சூப்பர் தளபதி எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப ஜோக்காக இருந்தது, அதே சமயத்தில் நல்லா கருத்துள்ள படமாக இருந்தது. ஜோக்காக இருந்தது, அதாவது அவர் பண்ண விஷயம்லாம் சிரிப்பாகவும் இருந்து அதே சமயத்தில் நல்லா கருத்தாகவும் எமோஷனாகவும் இருந்தது. வெரி குட் படமா, சூப்பர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம், சூப்பர் குட். ஸ்லோவாங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இருக்கிறதால கொஞ்சம் பேர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்லோ படம் தான், பட் ஆனால் அவர் இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த யோகி பாபாவோட சேர்ந்து பண்ணுறதுனால அவர் தனியாகவே இருக்கும் போது கூட அந்த அவரால் அந்த இது தெரியல. அவர் ஆஸ் யூஷுவல் எல்லாம் அந்த சின்ன சின்ன ஸ்டைலு பாணி அந்த ஒரு சாங்ஸு அது நல்லா கொண்டு போகிறார். கொஞ்சம் வந்து சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அப்படி தெரியுது. நல்லா இருந்துச்சு படம். விஜய் ஸ்டைலு சூப்பராக பண்ணியிருந்தாரு, இல்லை சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இருந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. பாட்டும் சூப்பராக இருக்குது. ஏற்கனவே இந்த பாட்டு வெளியே வந்ததுலேயே எல்லாருக்குமே நல்லா சந்தோஷமாக இருந்தது, பிடிச்சி போச்சு. அந்த மூமெண்ட் எல்லாம் நல்லா போடுற மாதிரி தெரியுது பசங்களுக்கெல்லாம், அதனால ரொம்ப பிடிச்சி. விஜய் உண்மைக்கு வேறு லெவல் அது, செம்ம நம்மளுக்கே டான்ஸ் ஆடின போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பசங்களோட சேர்ந்து நாங்களும் டான்ஸ் ஆடணும், உண்மை நல்லா இருக்குது, நல்லா தாராளமாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். அந்தளவுக்கு என்னென்னா போனோமா நல்ல மாதிரி பார்த்துட்டு வரணும், பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரி வந்தாலே அவருக்கு நம்ம வந்து சல்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ அவரே பார்த்தா கூட விஜயே பார்த்தா கூட ஐயோப்பா நம்ம படம் நம்ம நல்லா பார்த்தாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை விட்டுட்டு தேவலாதே இது செம்மையாக இருந்து வேறு லெவல் படம் நல்லா இருந்தது.
அவங்க அப்பா அங்க அம்மாவோட இது வர்றது பிடிச்சிருந்து. ஓ, படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் தான், மோஸ்ட்லி சென்டிமெண்ட் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் கேட்டு பாருங்க அண்ணா, எமோஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் தளபதி ரசிகன் தான். மோஸ்ட்லி பிடிச்சிருந்தது, அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே தனியாக இருந்தது. கண்கள்ங்கிற சீன் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீனை விட்டு கண்ணு நகர அது மாதிரி எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு.